கடற்படை வசதி கேட்டு 5 மணி நேரம் சாலை மறியல். சென்னை மக்களை சிக்கலில் தவிக்க விட்ட கொடுமை. மாணவர் விடுதிகளில் சமூக விரோதிகள் ஆக்கிரமிக்கும் அநியாயம். கொளுத்தும் வெயிலில் மாணவர்கள் சாலையிலேயே அமர்ந்து கோஷமிட்டபடி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தனர். இந்த போராட்டம் நடத்தும் அளவிற்கு அப்படி என்னதான் கோரிக்கைகள்? இந்த மாணவர்களுக்கு உண்ணும் உணவு சரியில்லை, சுகாதாரமற்ற கழிப்பிடம், உடற்பயிற்சி கூடம் அமைத்தல், கணினி மற்றும் நூலக வசதி அமைத்தல் போன்ற அடிப்படை கோரிக்கைகள் பல இருந்தாலும் முக்கியமாக அரசு மாணவர் விடுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யும் நிதியை செலவு செய்வதில் முறைகேடுகள் நடப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜிஓ பாஸ் பண்ணி வர்றது ஒரு வருஷத்துக்கு 1500 கோடிக்கு மேல நமக்குன்னு ஒதுக்குது. ஆனா வந்து இதெல்லாம் கரெக்டா நம்ம செலவு பண்ணல. காலையில 8:30 எங்களுடைய போராட்டத்தை நாங்க ஆரம்பிச்சோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரி மாணவ விடுதி அவங்கள வந்துட்டு கொடுக்கப்படுற பணம், அந்த பணம் எங்க போகுது? நிதி கொடுக்கிற நிதி வந்து சரியான முறையில வந்து சேரல. நாங்க மேல 1 ரூபாய் கேட்கல. எங்களுக்கு கொடுக்கற 1 ரூபாய் எங்களுக்கே செலவு பண்ணு சார். மொத்தம் தமிழ்நாட்டுல பெரிய ஆசை எம்சிராஜா சார், ஆசியா நம்பர் 1 ஆசை எம்சிராஜா சார். முத முத ஆரம்பிச்சது வந்து நந்தனத்துல வந்து எம்சிராஜா ஆசை. மொத்தம் 52 ரூம் இருக்கு சார். மொத்தம் தமிழ்நாட்டு முழுவதும் இருக்கிற ஹாஸ்டல்ல பெரிய ஹாஸ்டல் தான் சார். ஒரு வசதி இல்லை சார். கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பணம் கொடுக்குறா இல்லையா சார்? மொத்த காரியம் நான் கேட்கற காரணம் அதான் சார். இதுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்குறா இல்லையா சார்? வருஷம் வருஷம் ஒதுக்குறாங்க சார். காலேஜுக்கு பேப்பர்ல கொட்டையில போடுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறேன்னு. அது எங்க சார் காமிக்கிறாங்க? ஒரு வசதி பில்டிங் அப்படியே இருக்குது. எப்பா 50 வருஷம் பில்டிங் இதே பில்டிங் அதே இடத்துல தான் இருக்குது, அதே ரூம் அதே தான் சார். பெரும்பாலான மாணவர் விடுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் சமூக விரோதிகள் பலர் தங்கியிருந்து பல கிரிமினல் செயல்களை செய்து வருகின்றனர். இதனால் மாணவர்களுடைய கல்வி பாதிப்பதோடு சமூக விரோத செயல்களுக்கும் அவர்களை ஈடுபடுத்தும் போக்கு உள்ளது என்று கோரிக்கைகள் பலவற்றை முன்னிறுத்தியுள்ளனர். உணவு, குடிநீர், மற்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சுகாதாரம் கிடையாது. சாப்பாட்டுல வந்து புழுதான் இருக்குது, அதனால வந்து நம்ம சாப்பிட முடியல. குழம்பு ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரி தான் ஊத்துறாங்க. அதே மாதிரி சரியான கழிப்பிட வசதி எதுவுமே கிடையாது. கழிப்பிடம் போறோம்னா நம்ம வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்த இதுல தான் போறோம். நாங்க கவர்மெண்ட்ல கணக்கு காட்டுறாங்க, டைல்ஸ் போட்டு கணக்கு காட்டுறாங்க, ஆனா இங்க டைல்ஸ் இல்ல. வீட்டுக்கு எடுத்து போறாங்க. சரியான முறையில இங்க வந்து மின்சார வசதி கிடையாது. படிக்கிறதுக்கு எல்லாம் மின்சார வசதி கிடையாது. நூலகம் இல்ல இங்க. ஆனா கவர்மெண்ட்ல நூலகம் இருக்குன்னு கணக்கு காட்டுறாங்க. அதான் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 1000 கோடி நமக்கு தராங்க ஃபண்டு. அது வந்து சரியான முறையில வந்து இங்க பயன்படுத்த கிடையாது. எதுவுமே கொடுத்ததும் கிடையாது. மாதம் மாதம் வந்து போர்வை கொடுத்தாகணும். இங்க குடுக்கறது இல்ல. பிளைட்டோ தட்டு எதுவுமே குடுக்கறது இல்ல. வருஷத்துக்கு ஒரு முறையே தர மாட்டேங்கிறாங்க. அரிசி எப்படி சார் குடுக்குறாங்க? அரிசி சாப்பிட முடியல சார். புளிச்சு போன அரிசி குடுக்குறாங்க சார். என்ன சார் ரேஷன் போது நல்ல அரிசி 1 ரூபாய்க்கு 1 கிலோ சொல்றாங்க. ரேஷன் அரிசி 1 கிலோ அதுவும் குடுக்கல. ரொம்ப புளிச்சு போன அரிசி குடுக்குறாங்க. காய்கறி வந்து கார்மெண்ட்ல இருந்து நல்ல காய்கறி தான் குடுக்குறாங்க. அதுவும் இல்ல, தண்ணியா சாம்பார் இருக்குது. என்ன செய்ய முடியும் கேக்குறது? கடைக்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. விற்பனை ஆகிட்டு இருக்க. இந்த அடிப்படை பிரச்சனைகள் இந்த விடுதியில் மட்டுமல்ல, நந்தனம், ராயபுரம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள அனைத்து அரசு மாணவர் விடுதிகளிலும் இதே நிலைதான் இருக்கின்றனவா? இந்த நிலையில் கொளுத்தும் வெயிலில் நட்டநடு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட மாணவர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. மாணவர் அமைப்பைச் சேர்ந்த ஒரு சிலர் அப்படியே ஊர்வலமாகச் சென்று தலைமைச் செயலகத்தில் புகார் மனு கொடுக்கலாம் என்று கூறினர். உடனே ஏராளமான மாணவர்கள் சைதாப்பேட்டையில் இருந்து புறப்பட்டு அண்ணா சாலை வழியாக தலைமைச் செயலகம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்பொழுது சென்னை நந்தனம் அருகே வரும்பொழுது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்கள் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்த மாணவர்கள் திடீரென்று நந்தனம் சிக்னலிலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் விரட்டியதில் பல மாணவர்கள் கலைந்து ஓடிவிட்டனர். எஞ்சிய 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து சேனாம்பேட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர். இதனால் பிற்பகல் 2:30 மணி அளவில் சாலை மறியல் போராட்டம் ஒரு வழியாக முடிவிற்கு வந்தது. அதாவது கலைஞ்சி போகும்போது போலீஸ் வந்து மாணவர்களை அடித்ததால்தான் வந்து மாணவர்கள் திரும்ப போராட்டம் பண்ணாங்க. போலீஸை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க.
அப்போ போலீஸ்காரங்க திரும்ப அடிக்கி மாணவர்களா சேர்த்துனாங்க வண்டியில. எம்சி ராஜாங்கிற ஹாஸ்டல்ல இருந்த மாணவர்கள் சில அடிப்படை கோரிக்கைகளுக்காக சாலை மறியல் வந்து செஞ்சாங்க. அது சம்பந்தமாக தகவல் தெரிஞ்ச உடனே காவல்துறையினர் வந்தார்கள். சென்னை மாவட்ட கலெக்டர் டிஆர்ஓ எல்லாம் வந்தாங்க, கிளாஸில் வந்தாங்க. அப்புறம் சம்மந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த ஆதித்தோட நலத்துறையைச் சேர்ந்த கமிஷனர் வந்தார், பிரின்சிபல் செக்ரட்டரி அவங்களும் வந்தாங்க. அவங்களாம் பேசியும் அவங்க வந்து அமைச்சர் வரணும்னு கேட்டுக்கிட்டதுனால அமைச்சரும் வந்தாங்க. பொறுமையாக அவங்களுடைய கோரிக்கையை கேட்டாங்க, ஹாஸ்டலை சுற்றி பார்க்க சொன்னாங்க, ஹாஸ்டலையும் சுற்றி பார்த்தாங்க. அவங்க வந்து விரைந்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு உறுதி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிராஃபிக் போயிட்டு ஒரு மாத காலத்தில் அது முடியலன்னா திரும்பி போராட்டம் தொடரும் சார், தொடரும். தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் தான், சென்னையில் மட்டும்தான் தொடங்கியிருக்கோம். இது மட்டும் ஒரு மாதத்தில் வரல அப்படின்னு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா தமிழகம் முழுவதும் மாணவர்களை எங்கு நாங்க நடத்துவோம். மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு போராட என்று பல்வேறு வழிகள் உள்ளன. சாலை மறியல் தான் தீர்வு என்றால் அது எந்த வகையில் நியாயம் என்பதை பாருங்கள். பரபரப்புடன் வேலைக்கு செல்பவர்கள் பரிதவித்து நின்றது ஒருபுறம், வாகனங்களை அங்குமெங்கும் நகர்த்த முடியாமல் அல்லல் பட்டு நொடிந்து போனவர்கள் மற்றொரு புறம், வேலையில்லாமல் திண்டாடிக் கொண்டு அத்திபூத்தார் போல இன்டர்வியூவிற்கு அழைப்பு வந்தும் அதற்கும் செல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டவர்கள், அவசர அவசரமாக வெளிநாட்டிற்கு புறப்பட்டு செல்பவர்கள், விமானங்களையும் ரயில்களையும் தவறவிட்டவர்கள், நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் கூட செல்ல முடியாத நிலை. 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் எவ்வளவு பிரச்சனைகள் என்பதை சொல்லிக்கொண்டே போகலாம். அனுபவித்தால்தான் புரியும் என்பதை மாணவர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பப்ளிக்கு தான் ரொம்ப இடைஞ்சல்லு, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை இல்லைன்னு புதுசா போய் ஜாயின் பண்றவங்க போனா கூட அவங்களுக்கு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்கன்னா போய் அட்டன் பண்ணாங்கன்னா ஆபீஸ்ல போய் கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, சார் இங்க டிராபிக்ல மாட்டினோன்னு சொன்னாங்கன்னா நான் இன்னைக்கு தான் வந்து இந்த வேலைக்கு புதுசா வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க கவர்மெண்ட் செக்டர் இருந்தா பரவாயில்ல, லீவ் கூட போட்டுக்கலாம். புதுசா ஜாயின் பண்ணுவது ரொம்ப ப்ராப்ளம் சார். வேலை செய்யல இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு, டிராபிக் ஜாம் ஆகியோ இன்னைக்கு. உண்மையில் மாணவர்களின் உள்ளங்களில் சமூக தொண்டிற்கான விதை விதைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே NSS போன்ற தேசிய சமூக தொண்டு அமைப்புகள் பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அமைந்துள்ளன. மனித நேயத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதோடு நாட்டுக்கு சேவை செய்யும் உணர்வை தூண்டத்தான் இது போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பதை மறந்துவிடக் கூடாது. போராட்டமே குறிக்கோள் என்று கருதினால் எந்த விதத்தில் நியாயமாகும் என்கின்றனர் பலர். அரசு உடனுக்குடன் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முன்வராத சூழ்நிலையில் மாணவர்களாகிய தாங்கள் வசிக்கும் இடத்தையும் கல்வி நிலையங்களையும் தாங்களாகவே சுத்தமாக வைத்திருக்க முன்வந்தாலே ஓரளவிற்கு சுகாதார சீர்கேட்டை தடுக்க முடியும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மாணவர்களின் நலன்களை புறந்தள்ளிவிடாமல் மாணவர்களுக்கான அரசு விடுதிகள் தனியார் விடுதிகளுக்கு இணையாக நவீனமாக இருக்க வேண்டும் என்பதையும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள்தான் நாட்டின் முதுகெலும்புகள் என்பதை உணர்ந்து ஆண்டுதோறும் மாணவர் நலத்திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் கடமை ஆட்சியாளருக்குத்தான் உண்டு.